அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. திரைப்படங்களை பார்க்கும்பொழுது பாப்கார்னை சாப்பிட்றது ரொம்பவே பிடித்தமான விஷயமா இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சில பேர் பாப்கார்ன் சாப்பிட்றதுக்காகவே தியேட்டருக்கு போகிற வழக்கத்தையும் நம்ம பார்த்துருப்போம். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய வீடுகளில் கூட சின்ன சின்ன சாஷெட்டில் நாம் பாப்கார்னை வாங்கிட்டு வந்து அதை நாமளே ஒரு 10 நிமிடத்தில் செய்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு விஷயங்களை கூட தொடர்ந்து செய்துட்டு வரோம். இது எவ்வளவு கேடு விளைவிக்கக்கூடியது அப்படின்றத இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். பாப்கார்ன் லங் டிசீஸ். இந்த நோய் முக்கியமாக இந்த பாப்கார்ன் தொழிற்சாலையிலும் மற்ற உணவு சார்ந்த தொழிற்சாலையிலும் வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு ரொம்ப எளிதில் தாக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்குது. இது எதனால் அப்படின்னு பார்க்கும்பொழுது, டைஅசிடைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான வேதிப்பொருளில் இந்த எல்லா விதமான உணவுகள்லையும் நிச்சயமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த வேதிப்பொருளால் தான் பட்டர் ஃப்ளேவர், அதாவது வெண்ணெய் போல இருக்கக்கூடிய அந்த மணம் இந்த உணவுப் பொருட்களுக்கு வருது. இப்போ நம்ம பாப்கார்ன் சாப்பிடும்போது இதில் ஒரு பட்டர் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இது உண்மையான பட்டர் கிடையாது. அதுவும் இதை பதப்படுத்தி வைக்கும்போது உண்மையான பட்டரை இதில் கண்டிப்பாக சேர்க்கவே முடியாது. இதற்கு பதிலாக டைஅசிடைல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேதிப்பொருளானதை இந்த பாப்கார்ன் கூட கண்டிப்பாக சேர்ப்பாங்க. இது பாப்கார்னில் மட்டும் இல்லை, சில வகையான குதிர்பானங்கள், பேக்டு ஃபுட்ஸ், இன்னும் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் பார்க்கக்கூடிய முக்கால்வாசி பொருட்களில் இது இருக்கக்கூடியது. மேலை நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபுட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த டைஅசிடைலை நீங்கள் உணவில் சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் பாப்கார்ன் தொழிற்சாலையிலையும் இந்த உணவு தொழிற்சாலையிலையும் இந்த டைஅசிடைல் வேதிப்பொருட்களை பயன்படுத்தும்பொழுது அங்கே வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும்போது, இதை சாப்பிடக்கூடிய நமக்கு இந்த பிரச்சனை வராதுன்னு 100% யாராலும் சொல்ல முடியாது. நம்முடைய மற்றும் நம்மளுடைய குழந்தைகளோட ஆரோக்கியத்தை காக்கணும் அப்படின்னு நினச்சா நாம் தான் கண்வீழ்ச்சி பார்க்கணும். சரி, இந்த பாப்கார்ன் டிசீஸ்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நுரையீரலால் தான் நாம் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றை இது நம்மளுடைய நுரையீரலுக்கு செல்லும்பொழுது 2 வழியாக வந்து பிரித்து கொடுக்கும். அந்த இடத்துல இது ரொம்ப பெரிய பிரச்சனையை, அதாவது இன்ஃப்ளமேஷன், இன்ஃபெக்ஷன் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால், இப்போது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நோய் தொற்று காலங்களில் நமக்கு என்னெல்லாம் வந்து பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனைகள் அனைத்துமே இந்த பாப்கார்ன் டிசீஸ்க்கும் சாரும். அதனால் ஒரு வீரியமிக்க ஒரு வைரஸ் நம்மளை தாக்குது அப்படின்னா, சுவாசம் சம்பந்தமாக எந்தெல்லாம் பிரச்சனையாக இருக்குமோ அது அனைத்து பிரச்சனைகளும் இந்த டைஅசிடைல் வேதிப்பொருளானது கொடுக்கப்படும். மேலும் இதை சில இடத்துல இர்ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது இந்த பிரச்சனைகளை உங்களால் மீண்டும் சரி செய்து கொள்ள முடியாத நிலை கூட நீங்கள் தள்ளப்படுவீங்க. இதனால் மூச்சு திணறல், சுவாச கோளாறு, வீசிங், மயக்கம், கண்கள், காது, மூக்கு இது போன்ற இடங்களில் ஏற்படக்கூடிய எரிச்சல்கள், உணவு சாப்பிட்டா மூச்சு எழுக்க முடியல, படுக்கும்போது கஷ்டமாக இருக்குது, நுரையீரல் சார்ந்த இன்ஃபெக்ஷன்கள் போன்ற பிரச்சனைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆளாவீங்க. இன்னும் விலாவரியாக சொல்லணும் அப்படின்னா, இதே கெமிக்கல் நிறைய எலக்ட்ரானிக் சிகரெட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது மேலை நாடுகளில் ரொம்பவே பிரபலமாக இருக்கும். இது போல் இருக்கக்கூடிய இந்த சிகரெட்கள்லையும் இந்த டைஅசிடைல் கெமிக்கலானது நிறையவே காணப்படுது. சரி, இது பாப்கார்ன் தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்களுக்கும் மற்ற தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்களுக்கும் மட்டும்தான் இந்த பாப்கார்ன் டிசீஸ் வருமா, இது வேறு எதுவும் காரணம் இல்லையா அப்படின்னா, கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஆனால் ரொம்ப பிரதானமாக இந்த டைஅசிடைல் காம்பவுண்டானது உணவு சார்ந்த தொழிற்சாலைகளில் மட்டுமே மிக அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதிலும் ரொம்ப முக்கியமாக பாப்கார்னில் பயன்படுத்துகிறாங்க. இது போன்ற பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா, நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய மக்காச்சோளத்தையும் வாங்கி சாப்பிடுங்க. இல்லை எப்போவாவது இந்த பாப்கார்னை சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அடிக்கடி உங்களுடைய குழந்தைகளுக்கோ இல்லை உங்களுக்கோ பழக்கப்படுத்திக்காதீங்க. அதனால் அடுத்த முறை உங்களுடைய குழந்தையோ இல்லை உங்களுக்கோ பாப்கார்ன் சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னா, ரொம்ப சிறிய அளவே வாங்கி சாப்பிடுங்க. தியேட்டருக்கு போனால் மட்டும் சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கோங்க. வீட்லேயே வாங்கி செய்து செய்து சாப்பிட்ற பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துக்கோங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் பயன்படட்டும், உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியான வாழ்க்கையை வாழ ஹெல்த்தியாக தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.